ஒரு மனிதன் தன்னுடைய வீட்டிலும் அவன் வேலை செய்கிற இடத்திலும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். இரண்டு இடங்களும் அவனுக்கு நெருக்கடியாக மாறிவிட்டால் அவன் நிம்மதியை இழக்கிறான், நிறைய நோய்களுக்கு அவன் உள்ளாகிறான். எனவேதான் இஸ்லாம் அவனுடைய வீடு, அவனுடைய குடும்பத்தை மகிழ்ச்சியான குடும்பமாக, மகிழ்ச்சியான வீடாக வைத்துக் கொள்வதற்கு தேவையான அனைத்து வழிகாட்டல்களையும் வழங்கியிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். யாரொருவர் குடும்ப வாழ்க்கையில் இஸ்லாத்தை கடைபிடிக்கிறாரோ நிச்சயமாக அவர் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியோடு இருப்பார். குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியோடு இருந்தால் எல்லா இடங்களிலும் அவர் மகிழ்ச்சியாக இருப்பார். அல்ஹம்துலில்லாஹ். ஒரு பெண் கணவனுக்கு தெரியாமல் விபச்சாரம் செய்தால் அதை கணவனிடம் சொல்லித்தான் தௌபா செய்ய வேண்டுமா என்கிற ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. உண்மையிலே உங்களுக்கு தெரியும், விபச்சாரம் என்பது இஸ்லாத்திலே மிக வன்மையாக கண்டிக்கப்பட்ட ஒரு பாவமாகும், பெரும்பாவம். அதிலும் அதற்கு இந்த உலகத்திலும் தண்டனை இருக்கிறது, மறுமையிலும் தண்டனை இருக்கிறது. இந்த உலகத்தில் சாட்சிகளோடு திருமணம் முடிக்காத ஒருவர் விபச்சாரம் செய்து விட்டார் என்பது நிரூபிக்கப்பட்டால் 100 கசையடிகள் பப்ளிக்காக வைத்து கொடுக்கப்பட வேண்டும். பகிரங்கமாக 100 கசையடிகள் அவருக்கு வழங்கப்படும். அதே நேரத்தில் திருமணம் முடித்த ஒருவர் விபச்சாரத்தில் ஈடுபட்டு சாட்சியங்களோடு நிரூபிக்கப்பட்டு அந்த நாடும் இஸ்லாமிய நாடாக இருக்குமாக இருந்தால் அவர்கள் கொலை செய்யப்படுவார்கள். இது இந்த உலகத்தில் உள்ள தண்டனையாகும். மறுமையிலே உள்ள தண்டனையை பொறுத்தவரையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் போகிற நேரத்தில் அல்லாஹு தஆலா பல காட்சிகளை அவர்களுக்கு காண்பிக்கிறான். அதிலே சுவர்க்கம், நரகமெல்லாம் காண்பிக்கப்படுகிறது. நரகத்திலே ஒரு பயங்கரமான காட்சியை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார்கள். அதுதான் ஒரு சிம்னி போன்ற ஒரு இடம், அதாவது அந்த புகை போகக்கூடிய கிச்சனில் நம்ம வைக்கக்கூடிய இது போன்ற ஒரு இடம், கீழே விரிவாகவும் மேலே நெரோவாகவும் இருக்கும். அதன் கீழே நெருப்பு பற்றி கொண்டிருக்கிறது, தீ மூட்டப்பட்டு நெருப்பு எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த நெருப்புக்கு மேலே நிர்வாணமாக சிலர் கட்டி தூக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த நிர்வாணமாக கட்டி தூக்கப்பட்டவர்கள் யார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை அழைத்து சென்ற ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் கேட்கும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இவர்கள்தான் உன்னுடைய சமுதாயத்தில் விபச்சாரத்தில் ஈடுபட்டவர்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த அளவுக்கு பயங்கரமான தண்டனை விபச்சாரம் செய்கிறவர்களுக்கு மறுமையிலே இருக்கிறது. உண்மையிலே ஒரு மனிதன் விபச்சாரத்தின் பக்கம் நெருங்கவே கூடாது. அதனால் தான் அல்லாஹு தஆலா சொல்கிறான், வலா தக்ரபு ஸினா, விபச்சாரம் செய்ய வேண்டாம் என்று சொல்லாமல் விபச்சாரத்தை நீங்கள் நெருங்காதீர்கள் என்று சொல்கிறான். விபச்சாரத்திற்கு இட்டு செல்லக்கூடிய அத்தனை வழிகளையும் இஸ்லாம் நமக்கு மூடுகிறது. பார்வையை தாழ்த்த சொல்கிறது, ஒரு அந்நிய ஆணும் அந்நிய பெண்ணும் தனிமையில் இருப்பதை தடை செய்கிறது, பெண்கள் தங்களுடைய மறைக்கப்பட வேண்டிய பகுதிகளை எல்லாம் மறைத்து கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்கிறது. அதே போல் அந்நிய ஆண்களோடு பேசுகிற போது ஸ்ட்ரைட் ஃபோர்வர்டாக, அதாவது கராராக பேச சொல்கிறது, குலைந்து குலைந்து குரலை தாழ்த்தி பேசுவதை தடை செய்கிறது. இப்படி விபச்சாரத்திற்கு இட்டு செல்லக்கூடிய அனைத்து வழிகளையும் இஸ்லாம் மூடியிருக்கிறது. இதை தாண்டி ஒரு மனிதர் பலவீனத்தின் காரணத்தினால் விபச்சாரத்தில் ஈடுபட்டு விடுகிறார், அவர் விபச்சாரம் செய்ததை யாரும் பார்க்கவில்லை என்கிற ஒரு நிலை இருந்தால், அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இவர் தான் செய்த இந்த பெரும் பாவத்தை நினைத்து மனமுருக வேண்டும், கண்ணீர் சிந்த வேண்டும். அல்லாஹ்விடத்திலே அவர் மன்றாடி தௌபா செய்ய வேண்டும். நிச்சயமாக அல்லாஹ் அவருடைய தௌபாவை அங்கீகரிப்பார். அந்த தௌபா என்பது சின்சியராக இருக்க வேண்டும். தௌபாவுக்குரிய நிபந்தனைகளோடு அந்த தௌபா அமைந்திருக்க வேண்டும். அவ்வாறு அமைந்திருந்தால் நிச்சயமாக அல்லாஹு தஆலா அதை மன்னிப்பான். இந்த பாவத்தை பொறுத்தவரையில், விபச்சாரம் என்கிற இந்த அசிங்கமான பாவத்தை பொறுத்தவரையில், இதை நாம் பார்த்தால் கூட, ரெண்டு பேர் விபச்சாரம் செய்வதை நாம் பார்த்தால் கூட அந்த பாவத்தை பகிரங்கப்படுத்துவதை இஸ்லாம் விரும்பவில்லை.
நம்ம பார்த்தாலும் அதை பகிரங்கப்படுத்துவதை இஸ்லாம் விரும்பவில்லை. அதை மறைக்க சொல்லித்தான் இஸ்லாம் சொல்கிறது. அதற்காக வேண்டி பாவம் செய்கிறவர்களை தடுக்கக்கூடாது என்றும் சொல்லவில்லை, அட்வைஸ் பண்ணக்கூடாது என்றும் சொல்லவில்லை. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஆணும் பெண்ணும் விபச்சாரத்தில் ஈடுபடுவதை நம்ம பார்த்தால் நம்ம தடுக்க வேண்டும். அதே போல் அவர்களுக்கு நாம் அட்வைஸ் பண்ண வேண்டும், நசிகத் செய்ய வேண்டும். ஆனால் அதை பகிரங்கப்படுத்துவது, நாலு பேரிடம் போய் பரப்புவது என்பது இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இது மானத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் என்பதனால். அப்போ ஒரு பெண் அவள் திருமணத்திற்கு முதல் ஒரு சேத்தானுடைய சதிவலையிலே விழுந்து மனித பலவீனத்தினால் விபச்சாரம் செய்து விட்டாள் என்கிற ஒரு நிலை இருந்தால், அந்த பெண் அந்த விபச்சாரத்திற்காக வேண்டி கவலைப்பட்டு வருந்தி அல்லாஹ்விடம் தௌபா செய்து கொள்ள வேண்டும். இதற்கு பிறகு அந்த பாவத்தின் பக்கம் போக மாட்டேன் என்ற சபதத்தையும் அந்த பெண் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதை தன்னுடைய கணவனிடத்தில் சொல்ல வேண்டுமா என்று கேட்டால் சொல்லக்கூடாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், மார்க்க ரீதியிலும் சொல்லக்கூடாது, அதே போன்று உளவியல் ரீதியிலும் இந்த விஷயத்தை கணவனிடம் சொல்லக்கூடாது. அதே போன்றுதான் கணவனுடைய நிலையும். சிலர் நல்ல இன்டிமேட்டாக க்ளோஸாக பழகுவார்கள், இதை நான் மறைத்தால் கணவனுக்கு துரோகம் செய்கிறேன் என்று சொல்லுவார்கள். அதை வைத்தே குடும்பத்தில் பிரச்சனைகள் உருவாகின்றன. அவன் ஒரு ரோஷமுள்ள ஒருவனாக இருப்பான். அவனுக்கு அவ்வப்போது அந்த சம்பவம் மனதில் வந்து போய்க் கொண்டிருக்கும். கடைசியிலே ஷைத்தான் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நிச்சயமாக குடும்ப வாழ்க்கையில் பிரிவினைகள் வருவதற்கு வழிவகுத்து விடுவான். எனவே ஒரு பெண் அவள் செய்த தவறு அவளுக்கும் ரப்புக்கும் இடையில் உள்ளது என்று இருந்தால் நிச்சயமாக அந்த பெண் அந்த விபச்சாரத்திற்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக சின்சியராக தௌபாவினுடைய ஷரத்துகளை பேணி தௌபா செய்யப்பட்டால் கண்டிப்பாக அல்லாஹு தஆலா தௌபாவை ஏற்றுக்கொள்வான், அதில் டவுட்டே கிடையாது. அதை திரும்ப திரும்ப நாம் நினைவு கூர்ந்து கொண்டு நான் கணவனுக்கு துரோகம் செய்கிறேன், கணவனுக்கு துரோகம் செய்கிறேன், கணவனுக்கு துரோகம் செய்து விட்டேன் என்று அதை திரும்ப ஃபீல் பண்ணி கொண்டு மனநோயாளியாக மாறி குடும்ப வாழ்க்கை சீரழிவதற்கு காரணமாக இருந்துவிடக்கூடாது என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே நினைவுபடுத்தி கொள்ள விரும்புகிறோம்.